மாநிலங்களவையில் கடும் எதிர்ப்புக்கு இடையே வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் இருக்கை முற்றுகை. மைக் உடைப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும், உற்பத்தியை ஊக்குவிக்கும், விவசாயிகளுக்கு சேவை செய்யவே மத்திய அரசு உள்ளதாக பிரதமர் மோடி உறுதி. மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். ஜனநாயக நடைமுறைகளுக்கு ஊறு விளைவிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற மாண்பை மதிக்காதது துரதிருஷ்டவசமானது. கபட நாடகத்தால் நாட்டை களங்கப்படுத்திவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாடல். ஹரியானாவில் வேளாண் மசோதாவுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டி அடித்தது காவல்துறை. தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்கள் உடன் 23 தேதி பிரதமர் ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிகிறார். முதலமைச்சரின் 3 மாவட்ட சுற்றுப்பயணம் ரத்து. பிரதமருடனான ஆலோசனைக்கு பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என்று தகவல். ராமேஸ்வரத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் காணொலியின் மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஐம்பதாயிரம் பேருக்கு இணைய வழியில் இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி. முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாடு கேரள நதிநீர் பங்கீடு திட்டத்தை இரு மாநில அரசுகளும் விரைந்து செயல்படுத்தும். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தகவல். தட்கல் முறையில் விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு 6 மாதங்களில் மின் இணைப்பு. மின்துறை அமைச்சர் தங்கமணி உறுதி. தமிழகத்தில் மேலும் 5516 பேருக்கு கொரோனா. ஒரே நாளில் 5206 பேர் டிஸ்சார்ஜ். மாற்றுத்திறனாளிகளுக்கான 10ஆம் வகுப்பு தனித் தேர்வுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. தேர்வுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அரசு உறுதியளித்ததை அடுத்து உத்தரவு. புரட்டாசி பிறந்ததால் காய்கறிகளின் விலை உயர்வு. மீன் இறைச்சி கடைகளில் கூட்டம் குறைந்தது. தொடர் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை. பத்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. இந்தியா சீனா இடையே திங்களன்று கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை. எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முயற்சி.
கொரோனா காலத்தில் தேர்தல் நடத்தினால் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன? சர்வதேச தேர்தல் அதிகாரிகளிடம் கருத்துக்களை கேட்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். திருப்பதி எழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம். தங்க அன்ன வாகனத்தில் எழுந்தருளினார் மலையப்ப சுவாமி. பாலிவுட் நடிகர்கள் பலர் தம்மை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கங்கனா ரணாவத் பரபரப்பு புகார். இயக்குனர் அனுராக் காஷ்யப் பாலியல் தொந்தரவு அளிக்கக்கூடியவர் என்று குற்றச்சாட்டு. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 6 நாடுகள் கூட்டு ராணுவ பயிற்சி. 80,000-க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்பு. Первый взвод возглавляет